ஹாய் ஹலோ, ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். வெல்கம் பேக் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுபோல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க, நம்ம சேனலில் வர வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டோடு வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எஸ் நம்ம வந்து ரேடியன் சினிமாஸோட எக்ஸ்க்ளூசிவ் கவர் அப் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 3 RP அப்படின்ற அந்த ஸ்க்ரீனோட எக்ஸ்க்ளூசிவ் கவர் அப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தியேட்டரில் அந்த ஸ்க்ரீனை தாண்டி வேறு என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணிட்டு போகலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எபிக் ஸ்க்ரீன் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, நேற்று நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அதற்கான பதில் இது தான். ஸோ அது போக வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷனில் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய மெனுவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த வீடியோவை நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு 3 தான் எடுத்திருந்தோம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு இந்த ஒரு 1 மினிட்டில் என்னென்ன வீடியோஸு அந்த ஸ்நாக்ஸோட இதை காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ ரிமைனிங் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் வந்து இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ஃபோட்டோ பூத் நீங்கள் எடுக்கிறதுக்கு அந்த ரெட் கலர் ஹார்ட் சிம்பிள்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்குகிற அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்காண்டி. உங்களுக்கு தெரியும் நிறையா நம்ம ப்ளைனாக ஒரு பாப்கார்ன் பட்டர் பாப்கார்ன் மாதிரி வாங்கிட்டு நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கே அப்படியே வந்துட்டு இந்த சைடில் வந்து பாருங்கள் ஒரு பல்ப் மாதிரி ஒரு இது கொடுத்து அங்கேயுமே வந்து ஒரு ஃபோட்டோ செஷன் எடுக்கிறதுக்குமே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த எபிக் ஸ்க்ரீனோட ஸ்க்ரீன் வந்து டோர் க்ளோஸ்டாக இருக்குது, மோஸ்ட் ப்ராபப்ளி சீக்கிரமாக திறக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த இப்போ பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் வாஷ்ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஹேண்டிகேப்புங்களுக்குமா சேர்ந்துமே ஒரு டேக் கேர் ரூமும் ப்ளஸ் மதர் ரூம் வராங்கன்னா மதர் ஃபீடிங் ரூமும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தியேட்டரில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இங்கே வர்ற ஆடியன்ஸை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம்லாமே பார்க்குறீங்க அவ்வளோ ஹைஜீனான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். இங்கே எனக்கு மறுபடியும் ஒரு ட்ராபேக் என்னென்னா இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு கிராண்டியராக ஒரு மல்டிப்ளெக்ஸ் அவங்க பில்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃப்ளஷ் வைக்காமல் விட்டாங்கன்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம். ஸோ இப்போ ஆனால் இந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ் ரெகுலராக நடக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு சில இது விஷயங்கள் பார்த்துட்டு கிராண்ட் 3 RT ஸ்க்ரீனோட வியூவுக்கு போகலாம். ஸோ இதுதான் ஸ்க்ரீன் 3 கிராண்ட் RT. ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரியன் இந்த படத்துக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம். ஸோ இப்போ வாங்க ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ சங்கர் சார் படங்களில் பார்த்திங்கனாலே அந்த கலரிங் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் மோடு கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு கலர் வேரியேஷன் பாய்ஸ் படத்தில் மாறோ மாறோ சாங்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் அந்த பிரம்மாண்டமாக அந்த ஒரு கலர் செட்டிங் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் போன உடனே ஏதோ ஒரு ட்ரீம் லேண்டுக்குள்ளே அல்லது அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போன மாதிரி தான் இந்த தியேட்டரோட தீம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா JBL-ஓட ஆடியோ தான் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டால்பி அட்மாஸ் கிடையாது, இவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது JBL-ஓட சவுண்ட் வேவ் அப்படின்ற சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் இங்கேயுமே வந்து RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீன் கிளாரிட்டியை பார்க்குறீங்க ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ. அது போக வந்து இப்போது இந்த ஸ்க்ரீன்ஸ் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு சீட்டுமே அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரீம் லேண்டுக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் வந்து இந்த தியேட்டர் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்பீக்கர்ஸ் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்க்குறீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா JBL-ஓட சவுண்ட் வேவ் அப்படின்ற சிஸ்டம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த டால்பி அட்மாஸ் மாதிரி அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் இங்கே கிடையாது. அட் த சேம் டைம் இந்த டால்பியோட இம்ப்ரெசிவ் சவுண்டை நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஸ்பீக்கரில் நீங்கள் அருமையாக உணர முடியும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி 16-bit JBL ஸ்பீக்கர்ஸ் தான் அங்கே அட்டாச் பண்ணி ரெண்டு அந்த சூப்பர் ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு சைட் ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த ரோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க.
ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த எலிகண்ட் லுக்கையும் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். பேக் ட்ராப்லேயுமே அந்த ஒரு தீம் அவங்க கொடுத்துருக்க தீம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு ரோலில் ஒரு 17 சீட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் ஃபார் நார்மல் மூவிஸ், 3D 90 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து இருக்கிற ஒரு 3 ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோஸில் 17 சீட்ஸ் வித் 51 நம்பர் டோட்டல் சீட் நம்பர், அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மூவிஸ்க்கு 120 ரூபீஸ், 3D 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கிற 100 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபீஸ் ஃபார் 3D அண்ட் நார்மல் மூவிஸ்க்கு 150 ரூபீஸ். டோட்டலாக இந்த ஸ்க்ரீனில் 168 சீட்ஸ் இருக்குது. அவ்வளோ எலிகண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் தான் இதுவுமே. இந்த ஸ்க்ரீனுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட். இங்கே நான் இதான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு ஸ்க்ரீன் தான் பார்க்காம இருந்த ஸ்க்ரீன். ஸோ நேற்று எனக்கு படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. 3D இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓவராலாக 3D எஃபெக்ட் இந்த படத்தில் நல்லா இருந்தது. ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயும் அப்போ 3D எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஒரு சில சமயம் 3D எஃபெக்ட் நல்லா இல்லாமல் போயிருந்துச்சுன்னா அந்த 3D டெப்த்தான படத்தோட கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த படத்துக்கான 3D எஃபெக்ட் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எபிக்கை தவிர்த்து கிராண்டிக்கு அடுத்து ஒரு பெரிய ஸ்க்ரீன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 168 சீட்ஸ் இருக்குது ஓவராலாக. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒரு லுக், இங்கேருந்தே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த சீட்டிங் எல்லாமே பழைய அந்த குரு தியேட்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போயுமே வந்து அந்த 120 அந்த முன்னாடி இருக்க சீட் ரோலாம் பாருங்கள், இதே மாதிரி ஒரு சிசாண்டிக்காக தான் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஆஃப் சீட்ஸ் தான். அவங்க கீழே கொடுத்துருக்க அந்த மேட் ஃபினிஷிங்க்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த சீட் கலர் டிசைனிங்கும் கொடுத்துருக்குறது தான் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதோடய வியூ தான் இப்போ நான் எடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. அது போக வந்து இந்த ஸ்க்ரீன்லையுமே ஸ்பேசியஸாக தான் இருக்குது. லெக் ஸ்பேஸ் எதுவுமே வந்து ரொம்பலாம் மோசம் கிடையாது. உண்மையிலேயே நல்லா புஷ்பேக்கோட அருமையாக லெக் ஸ்பேஸிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரீன்லையுமே, சேம் லைக் கார்னியோ. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கப்பலோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கமெண்டட் ஸ்க்ரீனே நான் வந்து 100% சொல்லுவேன். ஸோ அவ்வளோ அருமையாக இருந்தது எனக்கு இங்கே இருக்கிற சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் நீங்கள் இந்த சின்ன குழந்தைங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தீங்க உங்கள் சில்ட்ரன்லாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தீமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்கள் ஒரு ஹாலிவுட் மூவிஸ் லைக் அனிமேஷன் மூவிஸ் 3D வருது அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில். கண்டிப்பாக என்ன சினிமாவுக்கு வரும்போது ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்கலான்னா ரேடியன்ஸ் சினிமாஸோட கிராண்டி ஸ்க்ரீனை கூட நாளைக்கு நான் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவாக அந்த ஸ்க்ரீன் பற்றியுமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் சந்த்ரு சைனிங் ஆஃப் வித் சந்த்ரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.